பிள்ளைகள் அப்போ நாங்கள் முக்கோணியின் பண்புகளில் இன்னும் கொஞ்சம் கேள்வியில் பார்ப்போம் பாருங்க பார்த்துக்கொண்டு அடுத்ததுக்கு போவோம் பழமையான குறியீட்டில் முக்கோணி ஏபிசியின் பரப்பளவு டெல்டா சமன் செமன் ஏசி சைன் பி எனவும் காஸ்பி செமன் சிவர்கம் சாக ஏ வர்க்கம் சாக பிவர்க்கு டென்ஏசி எனவும் காட்டுக அது எங்களை தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே எங்களை படிச்சிட்டோம் என்ன செய்யறேன் ரெண்டு சமன் ஏசக பிசகசி என தரப்பட்டுள்ளது முதலாவது பாரணும் எல்ஹெச்எஸ் டெல்டாவின் கீழ் டேன் ஏ பை டூ சஹ டெல்டா டேன் ஏ பை டூ இந்த டெல்டாவை வச்சிருப்போம் டெல்டாவை வச்சு கொண்டால் அங்கால டேன் ஏ பை டூ பொது எடுத்தால் இதில் உண்டு டேன் வர்க்கம் ஏ பை டூ இவர் எங்கேயாவது கண்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ படிச்சுனாங்கள் சைன் டென்டு டீ சமன் டென்டு டேன் வர்க்கன் டீட்டா ஒன்று சக டேன் வர்க்கன் டீட்டா இப்படி ஒன்று படிச்சுனாங்கள் பாருங்க இவற்ற தலைகள் தான் நீங்கள் இருக்குது அந்த ரெண்டு மட்டும் இல்லை பாருங்க டேன் டீட்டா ஒன்று சக டேன் வர்க்கன் டீட்டா அப்போ ரெண்டு டெல்டாவை போட்டு நின்றால் ஒன்று சக டேன் வர்க்கம் ஏ பை டூ கீழே வருவார் டென்டு டேன் ஏ பை டூ

சமன் பிசி இப்படியே பாருங்க சமன் பிசி RHS பார்த்தா பெரிய வில்லங்கமான ஹேலி மாதிரி இருக்கும் பிள்ளைகள் பட் பெரிய கஷ்டம்ன்றதுக்கு இல்லை சோமே செய்யலாம் அடுத்தது இந்த எஸ் அங்காலை விட்டுட்டு இப்படி எடுப்போம் பிள்ளைகள் டெல்டா பை tan ஏ பை டூ எடுப்பேன் ரெண்டு பக்கம் டெல்டா S எஸ்ஸை வச்சிருக்காமல்

இந்த Tan A by 2 воды போடும் sin A by 2 இங்குல் Cos A by 2. தாரம் பேரம் என்னடாக்கும் sin A by 2 sin A by 2 வட்டுப்படும் tender end வட்டுப்படும் BC cos வர்க்கம A by 2 வரும் BC cos A by 2 வரும் இந்த Cosvcr a by 2 வக்கு வச்சிருந்த போடுவோம் பிவர்க்கம் சிவர்க்கம் சேவர்க்கம் கீழே விரும்பி பிசி விட்டுப்பட்ட ஒண்டின்கள் நாள் இருக்கும் இதுல பிசி மேல வந்தால் ബി സഹ സി വർക്കമും സഹ എ വർക്കവും ബി വർക്കം സഹ സി വർക്കം സഹ രണ്ട് ബി സി ഇരിക്കുമല്ലേ അതില്ലേ ഇവരെ കാരണിപ്പെടുത്തും ഇപ്പൊ എന്നെ വെച്ചിരിക്കാൻ ഡെൽടാ വിനുകൾ ടാനെ നാല് ഇവരെ ബി സഹ സി സഹ എ ബി സഹ സി നാല്

ரெண்டாவது போ அடுத்ததப்பா பழமையான குறியீட்டில் முக்கோணி ஏபிசிக்கு பரப்பளவு கேட்கினம் காஸ்விதை கேட்கினம் அது எங்களுக்கு தெரியும் முக்கோணி ஏபிசியின் மையப்போலி ஜிஎனில் மையப்போலி என்ன இடையங்கள் சந்திக்கிற பொழுது டெல்டா என்பது முக்கோணி ஏபிசியின் பரப்பளவனின் பின்பற முடிவுகளை நிறுவுகிறோம் முதலா ஒன்பது ஏஜி வர்க்கம் கேட்கணும் பழத்தை கீறுவோம் ஏபிசி சீரான முக்கோணியாக கீறாமல் நாம் கொஞ்சம் சொத்தி முக்கோணியா கீரணம் பண்ணால் தான் பாருங்கோட் ஏ B, C, G, என்றது என்ன? Yeah? Right. வண்டா, ரைட் ரெண்டா இடையமன்றபடியாக வேறு இரு வேர் இதில் ரெண்டு கொண்டில் G இருக்கு இதில் G, என்று போடணுண்டா ரெண்டு கொண்டு விகிதத்தில் ஜி இருக்கணும் இந்த ஜியோட மெட்டாக நினைப்போம் முதலாவது கேள்வி ஏஜி வர்க்கம் சம்பந்தமான கேள்வி ஏஜி வர்க்கம் என்ன நாங்கள் பிள்ளைகள் கொசைன் விதியை போடுவோம் பக்கங்கள் வர்க்கம் இருக்குல்லோ கொசாயின் வீதியோண்ட போடுவோம் எப்படி போடுவோம் என்றாலும் இந்த கோணத்துக்கு கோணம் பிஏக்கு க்கு விதி போட போறோம் பாருங்க இந்த முக்கோணியில் போடுவோம் இவரை நாங்கள் டி வைப்போம் முக்கோணி

ஆனால் இருந்து ஏஜி எடுக்கலாம் என்னண்டு பாருங்கோ ஏஜி என்றது ரெண்டின்கள் மூண்டு ஏடியாக இருக்கு விளங்குது அப்போ ஏடியிலேருந்து ஏஜி எடுக்கலாம்ண்ணா தேவையா கீழே ரெண்டு மடங்கு சி ஏ பை டூ அதே நேரம் மற்ற முக்கோணியில் பெரிய முக்கோணியில் காஸ்விதியை போட்டால்

கீழே வருவார் நாலு வர்க்கம் சி வர்க்கம் சய பி வர்க்கம் ரெண்டு ஏசி ரெண்டு ஏசி நாலு வட்டி போட்டு ரெண்டாவில் குறுக்கே வருங்க நாலு சி வர்க்கம் சக வர்க்கம் சய வர்க்கம் சமன் வர்க்கம் ரெண்டு சி வர்க்கம் சய ரெண்டு பி வர்க்கம் நாலு வர்க்கத்தை அங்காலோ கொண்டு போவோம் மிச்சம் எல்லாரும் மிஞ்சாலோன்னு வந்தால் ரெண்டு பி வர்க்கம் சஹ கொண்டு வரும் ரெண்டு வர்க்கம் இந்த நாலு சி வர்க்கத்தை கழிச்சு வைத்தால் ரெண்டு சி வர்க்கம் சஹ்கம் பாருங்க சரியோண்டு இல்லை சக ஈவர்க்கம் இதிலேருந்து பாருங்க ரெண்டு ஏடிக்கு பதிலாக போடலாம் மூன்று ஏஜி அப்போ நாலு ஏடி வர்க்கம் பண்ணுறது வெட்ட வர்க்கம் தானே ஒன்பது ஏஜி வர்க்கம் வந்து போடலாம் எந்த பிள்ளைகள் அழுவாயாக்கணும் நாங்கள் ஒன்பது ஏஜி வர்க்கம் தான் அழுவாயாக்கணும் சரி அப்போ ஒன்பது ஏஜி வர்க்கம் வந்துட்டு அங்கால வேற வேற இருக்கணும் வேற இல்லை என்ன முடியல ரெண்டு பி வர்க்கம் ரெண்டு சி வர்க்கம் சை வர்க்கம் அப்படியே இருக்கு ஒட்டி பிரச்சனையும் இல்லை ரெண்டு பி வர்க்கம்

சங்குத்தடி மாதிரிதர சங்குத்தியத்தை பாச்சு விடலாம பாருங்க இது ரெண்டு சங்கத்துக்கு உண்டு முழு முக்கோணிக்கும் சங்கு தூக்கிற முழு முக்கோணிக்கும் கீர்ன எச்சண்டு எச்சு வெப்பம் இருந்து ஏ வரைக்கும் கீறு சங்கு எச்சண்டு வெப்பம் பாருங்கோ இந்த முக்கோணியை பாருங்க இந்த குட்டி முக்கோணி இவரையும் இந்த பெரிய முக்கோணியை பார்த்தியில என்றால் இயல்பொத்த முக்கோணியெல்லாம் அமைவிடும் அப்போ இவர் ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு விகிதத்தில் இருந்தால் அதாவது சின்ன துண்டு ஒன்றாயும் முழுக்கோடு மூண்டாயும் இருந்தால் இந்த சிவப்பு கோடு குட்டி கோடு வரும் ஹெச் பை த்ரீ என்று வரும் யோசிச்சு பாருங்க பிள்ளையல் ஏடியில் ஒன்றின்கள் தான் இந்த துண்டு ஜிடி என்றால் இந்த சங்குத் உயரத்தில் மூண்டு தான் இந்த சின்ன சங்குத்துயரமே வரும் புலங்கிச்சே ஏன்டா இந்த சின்ன குட்டி முக்கோணியும் பெரிய முக்கோணியும் இயல்பொத்த முக்கோணிகளாக வரும் அப்ப பிஜிசி இந்த டெல்டா டேஷ் எல்லாம் வைப்போம் பிஜிசி முக்கோணியின் பரப்பளவு அரை அடி செங்குத்துயரம் என்ன நான் சொல்றது இங்க பாருங்க அடிய சங்குத்தியரம் இது அது ஒன்றின்கள் மூண்ட தனியா வச்சு கொண்டு அரை ஏச்ச தனியா போறோம் இனி இந்த அரை ஏச்சது பாத்தியல் என்றால் இங்க பாருங்கோ இந்த பெரிய இங்கே பாருங்க அரை அடி செங்குத்தியம் ஆக இங்கால் நான் எழுதலாம் டெல்டா சமன் ஏபிசியின் பரப்பளவு அரை அரை அடி அடி அப்ப டெல்டா பை இதுதான் അപ്പൊ അരീത്ത പോൽ ത്രീ ഇത് നല്ലി കേട്ടവെ പരപ്പളവ് ഇത് അടുത്തത് அதுக்கு வேற ஒரு வழியும் இல்ல பிள்ளையிலே ஷைனும் கோசும் எடுத்து பிரிச்சால்தான் உண்டும் ம் கொச எடுக்கலாம் கொசைன் விதி போட்டு சைன் எடுப்பம் பாருங்க இப்போ இந்த ஏஜின்ற நீளத்துக்கு நாங்களும் ஒரு கோவையோன்னு எடுத்து வச்சிருந்தாங்க கொஞ்சம் ஒன்பது ஏஜி வர்க்கம் ஆமன் ஈரெண்ட் அப்போ ஏஜி

ஒன்பது பிஜி வர்க்கத்தில் தினம் என்றால் இங்கே இருக்க ஏஜி வர்க்கத்தில் ஏ இல்லை அப்ப பிஜி வர்க்கத்தில் பி வருவார் இதே மாதிரி ஒன்பது சிஜி வர்க்கம் எடுத்தியல் என்றால் சிஹிபடணும் ரெண்டு ஏ வர்க்கம் சய சி வர்க்கம் என்று வருவார்

பிஜி வர்க்கம் சிஜி வர்க்கம் சய எதிர்பக்கம் எதிர்பக்கம் இது முதலாவது இனி பாப்பம் இந்த சைனே என்ன எடுக்கலாம் சைனே எடுக்கிறதுக்கு பிள்ளையால் பாருங்க இந்த பிஜிசி பரப்பளவு இருக்கலோ இவர் பாருங்க டெல்டா சமன் டெல்டா பை த்ரீ என்று நிறுவீட்டம் இவர் நாங்கள் எழுதலாம் அரை ரெண்டு அடுத்தடுத்த பக்கங்கள் பிஜி தர சிஜி தர சைன் பிஜிசி எழுதலாம் என்ன பாருங்க அரை இந்த 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 பக்கம் 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 சைன்

மூன்று பிஜி தர சிஜி பாருங்க சைன் கோணம் எடுத்தாச்சு கோஸ் கோணம் எடுத்தாச்சு இதை பிரிச்சால் கட்டாயம் டேன் கோணம் பெறணும் இங்கே பார்ப்போம் ரெண்டின் கீழ் ஒன்று சைன் காஸ் டேன் இவரை பிரிக்க மேலே இருக்கு ரெண்டு டெல்டா அப்படியே இருக்கும் பாருங்க பிஜி சிஜி வெட்டுப்படம் இந்த ரெண்டு மேலே போய் நாலு டெல்டாவாக கீழே போது மூண்டு பிஜி வர்க்கம் சிஜி வர்க்கம் சய் வர்க்கம் விடிய பாருங்க ஒரு டெல்டா இருக்கு அப்போ அந்த டெல்டாவை அப்படியே வச்சுருப்போம் அதாவது ஏபிசிக்கு மாற்றணும் பாருங்க விடியல டெல்டா இருக்கு

சய ஏ வர்க்க தனியா இருக்கு இப்போ ஒன்பத மூண்டவட்டி மூண்டை மேலே அனுப்பினீங்கன்னா பென் அண்ட் டெல்டா கீழே பாருங்கோ வர்க்கம் சய பி வர்க்கம்

ரெண்டே வர்க்கம் ரெண்டே வர்க்கம் நாலே வர்க்கம் சாய ஒன்பதே வர்க்கம் சாய அஞ்சே வர்க்கம்ன்ற வரும் இதுதான் கேட்டவ ஏன்னா டேன் பிஜிசி இது என்ன காட்டு அப்போ டேன் எடுக்க யோசிக்கணும் வேறு ஏதாவது வழி இருக்கோ இல்லை இதில் சைன் கோசை மட்டும்தான் எடுக்கலாம் சைன் கோசம் இருக்குன்னா சைனுங்க கேட்கணும் பரப்பளவு கேட்டவை அதை வச்சுக்கொண்டு எடுக்கலாம் கொசுக்கு பக்கங்கள்டு வர்க்கங்கள் வேணும் இப்போ அதுக்கு முதல் நிறுவனத்தை பார்த்தேன் ஓ அங்கே ஏஜி வர்க்கம் எடுத்துருக்கோம் அப்போ பிஜி வர்க்கம் சிஜி வர்க்கத்தை அதே மாதிரி எடுத்து விடலாம் ஏன்னு எல்லாம் முக்கோனிண்ட இடையங்கள்

பாரு பி வர்க்கம் இதுல சய நாலு பிசி வரைக்கும் சய ரெண்டு பிசி ஆகுவார் சயசயாலு பிசி சைன் வர்க்கம்

B வர்க்கம் சக 2 BC சக C வர்க்கம் இதில் 4 BCல 2 BC வெச்சுக்கொண்டு 2 cos வர்க்கம் A by 2 குப்போடலாம் 1 சக cos A end. double கோனத்தில் உங்களும் double கோணம் A vark... cos வர்க்கம் A by 2 வே e cos A இக்கு மாத்திலாம் மாத்தினால் B வர்க்கம் இந்த 2 BC கலிவடம்

ஏவர்க்கம் இதுதான் முதலாவது கேட்டவை இது சமன் இது அது ரெண்டும் வர்க்கத்துக்கு சமன் அடுத்தது இதிலிருந்து டேன் வர்க்கம் ஏ பை டூ கேட்கணும் அவ்வளோ கரைச்சல் இல்லை பாருங்க இதில் கொஸ் வர்க்கம் ஏ பை டூ இருக்குது இதில் சைன் வர்க்கம் ஏ பை டூ இருக்குது ரெண்டுலேயும் சைன் அதை எழுவாயாக்கினோம் என்றால் பிரிச்சு விட்டால் டேன் வர்க்கம்

മറ്റേക്കം സമൻ ബി സയ സിന്റെ വർക്കം സഹനാല്ക്കം എ ബൈ ടു കൊണ്ടിരുന്നതാ ഇതിലെ സൈൻ വർക്കം എ ബൈ ടുക്കിനാൽ സയ ബി സിന്റെ വർക്കം വേറെ ഗുണം അങ്ങനെ അടുത്തതരണം ചെറിയോണ്ടു

கேட்டேன் அப்ப நிறுவனத்தை வச்சுக்கொண்டு யோசிக்கிறோம் இல்லையா சைன் வர்க்கம் இருக்குது காஸ்வர்க்கம் இருக்குது இதிலிருந்து டேன் வர்க்கம் கேட்கணும் எழுவாய்க்கறது காஸ்வர்க்கத்தை பிரிக்கிறது விட அடுத்த பகுதி ബി എ സി കോണത്തിൻ്റെ അടി ബി സി ഐ ഡിയ ഇടവട്ടും എനിസി ഡിയിൽ ഇടവട്ടും എനിക്കും ബി എ സി കോണത്തിന്റെ എരുകൂരാക്കി இது A by 2, இது A by 2. D लड़ वट्टुगा. AD தர B सह C. B என்ன इंज B. इंज C. உங்கள் திரி நாங்கள் ஏக்கினைப் படைச்சிடம் இந்த இருகுராக்கியி, இங்கே இதல வட்டிச்சிதன்டால் BD कுன் DC कுமிருக்கிற விகிதம் BD DC न விதம் இந்த CB விதத்துக்கு சம்னையாக்கும் என்ன?

sin b include ad, sin a by 2 இவர் bd, bd, வில்லை well, இந்த ad வரும் bd sin b sin a by 2 இந்த பீடியை மாற்றுவோம் பிள்ளை பீடியை வச்சுருக்கோம் நம்ப இருக்கும் பீடிக்கு என்ன செய்யலாமண்டா இந்த மொத்த தூரம் ஏ என்ன பெரிய இந்த பிடி எடுங்க பா பிடி வரணும் இந்த விதத்தில் எழுதினால் ஏய பி சக சியால் பிரித்து சியால் பிறகு சமையாக இருக்கும் அதே மாதிரி சிடி தேவைப்பட்டால் ஏய பி சக சியால் பிரித்து பியால் பிறகு சமையாக இருக்கும் அப்போ பிடிக்கு பதிலாக இவரை கொண்டு இறக்குவோம்

ரெண்டு பி வர்க்கம் சி வர்க்கம் ஒன்று சக போடுவோம் பி வர்க்கம் சி வர்க்கம் ச ஏ வர்க்கம் ரெண்டு பிசி ரெண்டு பிசியை இன்னொரு பிசி மிச்சம் மேல பாருங்க ரெண்டு பிசி இதில் வரையில பி சக சி முழுவதின் வர்க்கம் ச ஏ வர்க்கம் ரெண்டு பிசி வட்டியாச்ச இப்போ இந்த பிசாசி வர்க்கத்தால பிரிச்சு விடுவோம் பாருங்க வச்சு கொண்டு பிசாசி உள்ளுக்கு விட்டால் ஒன்று ரைட் இப்படி வருது உடையில பாருங்க ஏத்த அலுவல ஏத்தா அழுவாக்கி இருக்கு அப்ப நாங்கள் ஏ எழுவாய்க்குற வேலையை பார்ப்போம் இந்த பிசிங்கோ ஏடி வர்க்கத்தின் கீழ் பிசி ஏ சிசி ஏன் கீழ் பி சகசி வர்க்கம் வர்க்கம் மூலம் எடுத்தீங்களா இருந்தால் ஒன்று சாய ஏடி கீழ் BC. ஏடி கீழ் பிசி அரைய என்று பெரும் இந்த பிசகசியை குறுக்கே வரைக்கும் ஏசமன் பி சகசி ஒண்டுசாய ஏடி கீழ் பிசி அர இதுதான் கேட்கப்பட்ட விடு ஆக நாங்கள் நிறுவனம் வச்சுக்கொண்டோம் முதலாவது வச்சு கொண்டு ரெண்டாவதும் சுருக்கி விடக்கூடிய இருந்தது முழமையான கேள்விகள் மாதிரி இல்ல பிள்ளையால் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா செய்யலை அடுத்த கேள்வியை பாரம்பரிய அடுத்த கேள்வி வலமையான குரியிட்டில் முக்கோன் A, B, a a a C இற்கு விதியை எடுத்துரைத்து நிறுவுக அது நிறுவியல் A cos C சாக C cos A சமன் B என உயித்தாரிக A cos C C cos A உயித்தாரியட்டாம் கொஸ் விதிய போடுங்கோ A வர்க்கம் B வர்க்கம் சாய C வர்க்கம் 10 dB A வர்க்கம் B கொஸ் சேருக்க வடியா B வர்க்கம் C வர்க்கம் என்ன பி வர்க்கம் சி வர்க்கம் சயே வர்க்கம் ரெண்டு பி சி ஏட்டுப்பட்டால் ரெண்டு பி வரும் அதிலேயே சியும் சியும் வெட்டுப்பட்டால் ரெண்டு பி ஏம் சக பி வர்க்கம் சய சி வர்க்கம் பி வர்க்கம் வர்க்கம் இதில் சி வர்க்கம் வெட்டுப்படும் ஏ வர்க்கம் வெட்டுப்படும் ரெண்டு பி வர்க்கம் வரும் இதுதான் நிறுவ சொல்லி கேட்டேன்

இப்போ சி எவ்வளோ வரும் பாரம்பரிய பன்னிரண்டு எடுத்தால் மூன்று அஞ்சு எட்டு நாலு ஃபைவ் பை த்ரீ என்று நாங்கள் நிறுவினதை திருப்பி தினம் என்றால் ஏ காஸ் பி காஸ் இல்லை ஏ காஸ் சி என்ன ஏ காஸ் சி சி காஸ் ஏ சமன் பி ஏ சி

சயரண்டு பி சமன் பூச்சியம் என காட்டுக B, C, capital B இன் குறிப்பிட்ட பருமானங்களுக்கு A இன் பருமானம் A1 அல்லது A2 என்ன இது குறிப்பிட்ட பருமானங்களுக்காம் பாப் இது என காட்டுக இப்போ கொசைன் விதிக்கலாம் என்னிக்கிறம் கொசைன் விதி தொடங்குவோம் பாருங்க நாங்கள் tan B கேட்டிருக்கப்படியால் cos B எல்லது வம் cos B ஏ வர்க்கம் சி வர்க்கம் பி வர்க்கம் டென் டேசி என்று வரும் ஏன் கொசையில் தொடங்கினான் கொசையின் விதிக்களை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்போ கொசை வச்சே ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ பிள்ளைகள் ஏஇக்கு ஏ ஒன் ஏ டூன்னு ரெண்டு வருமானம் இருக்குன்றால் ஏ இன்றி ஒரு இருபடி சமன்பாடே இருந்திருக்கணும் ஏஇண்ட் இருபடி சமன்பாடு வந்தால் தான் அதுக்கு ரெண்டு வரும் இப்போ இவரே ஏயிண்ட் இருபடி சமன்பாடு மாரி ஒழுங்கமைக்க போகிறோன்னு பாருங்க டென் டேசி காஸ் பி ஏ வர்க்கம் சஹ சி வர்க்கம் சஹ பி வர்க்கம்

மூலங்கள் ஏ ஒன் கே அ நாங்கள் எழுதலாம் ஏதலாம் இது மைனஸ் பி யோனே இல்லை இங்க இவர் ஏ இல்லை ஏ ஒன் டூ எழுதலாம் மூலங்கள பெருக்கம் எழுதலாம் சிவர்க்கன் சக பி வர்க்கம் இவர் குணம் ஒன்றுன்றா அதை சி சிவர்கம் சக பி வர்க்கம் இப்போ இவர பாவிப்போம் பாருங்க எல்ஹெச்எஸ் எடுப்பம் எல்ஹெச்எஸ் இருக்குது ஏ ஒன் சய ஏ டு முழுவதின் வர்க்கம் பி பாருமா சரி உண்டு ஓ இவரை கொண்டு போய் நாங்கள் நாலு பி A1, வருவோம் ஏ ஒன் சய வர்க்கத்துக்கு எழுதலாம் ஏ ஒன் வர்க்கம் சய

வர்க்கம் 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 சயர்க்கீவர்க்கயநாலு இருபடி சமன்பாடு சம்பந்தமான அறிவு கொண்டு வந்து நைசா அதுக்குள்ள பூத்தி கிடக்கு அப்ப ஏவன் ஏ டு சொல்லி ரெண்டு விட ஏக்கு வருது என்றால் உங்களை தெரிஞ்சிருக்கணும் அது ஒரு இறுபடி சமன்பாடு என்று விளங்கியிருக்கோம் ஏவன் ஏ டு அது மூலங்களாக இருக்கும் விளங்கியிருக்கோம் விளங்கிச்சோ அடுத்தது நல்ல ஹேர்லியர் புள்ளியால் திருப்பி செய்து பாருங்கோ நீங்களும் கூட பாட்டல ஆ இவரை பேருங்கோ உங்களோட சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் சமைச்சீர் பேருங்க பாருங்க பி சாயா சி சி ச ஏ ஏசபி இப்போ நான் ஒரு ஆளை மட்டும் எடுத்து பார் கனம் கோஸ்ட் பி சாயா சி இருக்கும் எடுத்து பார்ப்பேன் தனியாக கொஸ்ட மெஜா மட்டும் மெஜோ ஒன்றும் செய்யலாது பாருங்கோ ஏ வர்க்கத்தை வச்சுக்கொண்டு

உள்ளுக்கு மட்டும் ரெண்டு பேரும் பெருக்கணும் sin a sin b sin a cos b સહ cos a sin b பாயே வர இருக்குது ஆனா பாத்து சுருக்கலாம் என்னன்னு சுருக்கப் போறேன்னா பாருங்க உங்களுக்கு தேவை புள்ளைய sin a sin b sin c வரணும் அப்பதான் abc எடுக்கலாம் அப்ப பாப்பம் ಇದிலே ஒரு sin a sin b ஏ போடுறோம் எடுத்தால் பிரங்க sin a sin b எடுக்கamje bairong இதிலே ஒரு சைன் சைன் சைன்பி எடுக்கலாம் அப்ப இவரையும் இவரையும் எடுக்க பொருணிப்பு எடுத்தால் கணம் சைன் பொது எடுத்து இதுல வரும் சைனே காஸ்பி இதுல வரும்படியா சைனே சைன்பி எடுத்து மிச்சம்

பாருங்கோ இதில் சைன் பி சைன்ஸி எடுத்தால் ஒரு கொசே சைன்ஸி இருக்கு பாருங்கோவில் எடுத்த சரியா உண்டு இப்போ நாங்கள் இதில் சைனே சைன் பி எடுத்து நாங்கள் இனி சைன் பி சைன்ஸி இருக்கிற என்றால் இதில் அப்படியே எழுதிட்டோம் சைனே கொசே என்று இருக்கணும் இது ரெண்டும்

ஓரளவுக்கு உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கணும் எங்க வாரம் உண்டு சைன் ஏபி எடுத்தாச்சு பிசி எடுத்தாச்சு இதுல சைன்சி சைன் எடுத்தால் மிச்சம் ஏதாவது விளங்குதோ எங்க போய்கொண்டிருக்க விளங்குதோ உங்களுக்கு பாருங்கோ கவனமா இந்த கணத்தை வழியில வச்சு கொண்டால் சைன் பிள்ளே சைன் பி என்றால் சைன் ஏ சகபி என்ற விரிவு தான் அது சைன் ஏ சக பி என்ற விரிவு சைன் பி சைன் சி இவர் யார் என்றால் சைன் பி சக சி என்ற விரிவு

முடியலை முடியலை உடிய பாருங்க விடியலை ஏபிசி தான் இருக்கு அப்போ ஒவ்வொரு லெம்டாவை கொடுப்போம் பாருங்க லெம்டா சைன் மூண்டை வச்சு கொண்டு லெம்டா சைன்டா சைன் பி லெம்டா சைன் சி என்று அடுத்தோம் எங்களோட சைன் விதியின்படி இவர் ஏ இவர் பி இவர் சி விளங்குதே நல்ல கேள்வி பிள்ளிகள் திருப்பி ஒருக்கா செய்து பாருங்க உங்களோட பாட்டில் உலகீச்சோ பெரிய சுருக்கல் ஒன்று வருது நல்ல வடிவாக ஐடியா போட்டு சுருக்க வேண்டிய கேள்வி உண்டு இப்போ இவரை பாருங்க பழமையான குறியீட்டில் முக்கோணி ஏபிசிக்கு கோசைன் விதி எழுதி நிறுவக நிறுவியல் முக்கோணி ஏபிசியில் ஏஹெச் என்பது பிசிக்கு செங்குத்தாகும் ஏஹெச் என்பது பிசிக்கு செங்குத்தான் பார்ப்போம் A, B සங்கුතක්ඒුඒන නම් ප Pීසාීන්න වර්කම් සමන් ඒ වර්කම් සහ රෝ ඒ byයි වන කාහෙන්න්න සමඩා

பாருவருக்கு போடலாம் ரெண்டு பிசி கொசே ஒவ்வொரு என்ன பிவர்க்கத்தின் கீழ் தனியா வச்சு கொண்டு ரெண்டு பிசி அப்போது எடுத்து இழந்தால் ஒன்று சகே ஏவர்கம் ரெண்டு பிசி இவருக்கு போடலாம் ரெண்டு a by 2. ஆனால் விடையில் பாருங்க இந்த bc இல்லை. விடையில் பாருங்க bc இல்லை. bc இக்கு பதில் a m p m இருக்கு. a என்ற இந்த பக்கம் அப்பு a தர p என்றது பிலியால் பரப்பலவு வரப்போது. முக்கோன் இந்த வரும் முக்கோன் இந்த பரப்பலவு அரை அடி சங்குத்துயரம். சரி உன்னு பாருங்கும். அரை அடிதர சங்குத்துயரம். அதையே மாதிரி அரை கொடு பரப்பளவு ரெண்டு விதமாக எழுதுறோம் ஒன்று அரை அடிதரசுத்தி அரம் அடுத்து அரை ரெண்டு பக்கங்கள பெருக்கம் இடப்பட்ட கோணத்தின் சைன் ஆக இதிலே இருந்து எடுக்கலாம் பிசிக்கு பதிலாக நீங்கள் போடலாம் ஏபியின் கீழ் சைனே அப்ப ஏபிள் சைனோட இறக்கும் A வர்க்கம் 4 AP இங்குல் sin A, cos வர்க்கம் A by 2. இந்த sin A இக்கு நாங்கள் எரக்க் கோனத்தில்லுதுக்கும் A வர்க்கம் 4 AP, 10 sin A by 2, cos A by 2. cos வர்க்கம் A by 2. ஒரு காசு ஒரு காசு வெட்டுப்பட்டால் ஏவர்க்கம் ரெண்டு ஏபிட்டை பாய்டூண்டு வரும் பாருங்க சரி உண்டு ஏவர்க்கம் ரெண்டு ஏபிட்டை பாய்டூ என காட்டு இனி இது எனின் சி சமன் பாகை பாக நூற்றி முப்பத்தஞ்சு பாக என காட்டும் பாருங்க இது திருப்பி எழுதம் ஏஇன் நாலு பிஇன் நாலு சி இன் நாலு

சய ரெண்டே வர்க்கம் சி வர்க்கம் சய ரெண்டு பி வர்க்கம் சி வர்க்கம் பூஜ்ஜியம் பிள்ளைகள் கோணம் சீ லோ கட்டிருக்கணும் கோணம் சீ கட்டபடியாக நான் இப்படி ஒன்றுக்கு வரஞ்சு பாருங்க ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சய சி வர்க்கத்தின் வர்க்கம் எடுக்க போகிறேன் அப்போதான் கொசியை கொண்டு வரலாம் ம் பாருங்க என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லையே ஏஇன் நாள் பிஇன் நாள் சரி ரெண்டு மடங்கு ஏ வர்க்கம் பி வர்க்கம் இல்லை அது நானே போட்டிருக்கேன் ஏ வர்க்கம் சி வர்க்கம் இருக்குது பி வர்க்கம் சி வர்க்கம் இருக்கு அப்ப நானே போட்டத யாரா ரெண்டு மடங்கு ஏ வர்க்கம் பி வர்க்கம் மட்டும்தான் அவர் நாங்கள் போட்டுக்கிட்டா சரி இனி இவருக்கு போடலாம் உள்ளுக்கு இருக்கிறாளுக்கு

உங்களுக்கு உங்களுடைய அறிவு நல்ல விருத்தி அடையும் எக்ஸாமில் வார கேள்வி எப்படியான கேள்வியாக வந்தாலும் உங்களுக்கு அதை சமாளித்து செய்யக்கூடிய உண்டு இருக்கும் அடுத்த கேள்வியான குறியீட்டில் எந்த ஒரு மூக்கணும் சைன் விதியை எழுதி நிறுவ நிறுவியல் உயரம் உள்ள ஒரு தூணின் அடியில் இருந்து தூண் பிள்ளை தூணின் அடியில் இருந்து கோபுரத்தை பார்க்கும் போது இதுதான் தூண் தூண் அடியிலிருந்து கோணத்தை கோபுரத்தை கோபுரம் உச்சி அல்பா கோணத்தில் உள்ளது இது தூண் கோபுரத்தின் உச்சியுடன் ஆக்கும் கோணம் பீட்டாவாகும் தூண் இப்படி ஆகிற கோணம் பீட்டா ரைட் AD பீட்டாடிட்டான் பாப்பம் எதுல கோணங்களை பாருங்க

முக்கோன் ஏ சைன் விதி. போட்டா எச் சைன் பீட்டா சைன் H. இந்த கோணத்தை எடுப்போம் ஏடி இருக்குல்லோ இந்த கோணத்தை எடுப்போம் சைன் தொண்ணூறு சக அல்பாசீட்டாவின் கீழ் ஏடி சைன் அல்பாசா

பாருங்க அப்படியே H sin alpha cos alpha sin beta sin beta அது ஏன் இனிக்கு இக்கு நாம் AB சமன் AC என்ன திரப்படும் உடத்து AB AC அப்பு இந்த துண்டும் H என்று வந்தால் இப்படி காட்டுடாம் அப்பு நான் அடுக்கலாம் AD cos alpha தான் H என்ட AD cos alpha AC சமன் AD cos alpha AD cos alpha പറങ്ങോ ോൺ കോസ് ഇപ്പൊ ഹോദിക്കാം എഡിക്ക് എന്നുള്ളതാണ് ഹോസ് ഇത് എഡി കാട്ട വണ്ടി അത് എന്നാ ടാൻ ബീറ്റാ കൗൺ ആവരേജ് ടാൻ ഇതേനിൻ ബീട്ടാ എച്ചും എച്ചും വട്ടിപ്പോ സൈൻ ബീറ്റ

பெரிய மாதிரி இருந்துச்சு டக் டக் வருது ஸ்டெப் ஸ்டெப் பை பாரு கேட்டின போட்டால் ரெண்டு வரையில் விட வரும் சிடி எடுத்தோம் ஏடி எடுத்தோம் அடுத்த கேள்வி கிடையுடன் கோணத்தில் சாய்த்து வைக்கப்பட்டுள்ளது பாருங்க இது நிலக்குத்து சுவர் ரைட் கோல் இருக்குது இப்படி கோலை சாத்தி வச்சிருக்கணுமா டீட்டா கோணத்தில் இனி என்ன சொல்ல கோலின் ஒன்றின்குள் மூன்று நிலத்தில் கோலில் உள்ள புள்ளி தரையில் உள்ள ஒரு புள்ளி ஒவ்வொரு ஆக்கும் கோணம் அல்பாவாகும் இங்கே இந்த நிகழத்தில் ஒன்றின்கள் மூணு நம்ம இதில் ஒரு புள்ளியிலிருந்து தரையில் ஒரு புள்ளி ஓட ஆக்குற கோணம் அல்ஃபாவா இது டீட்டா இது அல்ஃபா ஓ ஏ பி கோணம் அல்ஃபா ஓபி கிடையுடன் ஆக்கும் கோணம் பீட்டா ஓபி கிடையுடன் ஆக்கும் கோணம் பாருங்க ஆ இந்த முழு கோணம் பீட்டாவும் அது பீட்டாண்டால் பாருங்கள் இந்த கோணம் வரோனும் பீட்டா சாய் அல்பா பீட்டா இதை கேட்கிறேன் இப்போ என்ன செய்வோம் அண்டா சைன் வீதியை கொசைன் வீதியை பாவிக்காம செய்ய பார்ப்போம் பாருங்க ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் பீட்டா காட் பீட்டா எழுதுறேண்டா இதன் கீழ் இதன்று வரும் ஏன்னா பக்கத்து நிகழ்த்த குறிப்போம் இது ரெண்டு மூன்று எல் ரெண்டு இப்போ பாருங்கோ நாங்கள் கொஞ்சம் வேலை செய்வோம் இப்படி குறிச்ச இது டீட்டானா இது டீட்டா தானே அப்ப இந்த துண்டு வெறும் இந்த துண்டு வெறும் டீட்டா பாருங்க இது எல் இது தீட்டாண்டால் இவர் ரொம்ப எல் சைன் தீட்டா சைன் தீட்டாலே பாருங்க இது நீங்கள் எல் அப்போ எல் சாயின் தீட்டாண்டு வேறு வேறு இனி இந்த முழுத்துண்ணும் வரோனும் இது மூண்டல் இல்லோ மூண்டல் சாயின் தீட்டாண்டு வேறு மூண்டல் சாயின் தீட்டா இப்படியில் கொட்டல்ஃபா இருக்கிறபடியே நான் கொட்டல்ஃபா அழுத போகிறேன்னு பாருங்க கொட் அல்ஃபா அழுதுவோம் பாருங்க

என்ன பண்ணும் டேன் பீட்டா அழுதுன பிள்ளையால் மூண்டல் சயின்டிட்டா அவங்க இந்த தூரம் அப்ப இந்த தூரத்தை எளிவாயாக்கினீங்க என்றால் மூண்டல் சயின்டிட்டா கோட்பீட் ஆண்டு வேற சரி சாய இவரை களிக்கோணும் இவர் யாருண்டா இது ரெண்டில் இது டீட்டா என்றால் டென் டல் கோஸ்டிட்டாண்டு வேறும் வேற டென் டெல் காஸ்டிட்டா அதோட இந்த துண்டை எடுத்துட்டோம் இனி கீழே இவர் எடுக்கணும் இவர் எல் சயின்டிட்டா

இப்போ சரியான ஒரு படத்தை கீறி நீங்கள் அந்த கோணங்கள்லாம் சரியாக குறிச்சிட்டீங்கண்டா விடியெடுக்கிறது சிம்பிள் விடியா அக்கண்டு விட வேறும் அடுத்தது முக்கோணி ஒன்றின் பக்கங்கள் கூட்ட விடுத்தி ஒன்றில் இருப்பதுடன் ஆகப்பிரிய கோணத்துக்கும் ஆகச்சரிய கோணத்துக்கும் உள்ள வித்தியாசம் அல்ஃபா என தரப்பட்டுள்ளது அல்ஃபா என தரப்பட்டுள்ளது முக்கோணியின் பக்கங்கள் கடையிலான பாருங்கள் அல்ஃபா இருக்கு அதான் அந்த அல்ஃபா முக்கோணியின் பக்கங்கள் இடையிலான விகிதத்தை கேட்கணும் பாருங்க ஓ ரைட் இதாக முக்கோணி என்றால் பி நாங்கள் ஏஏ சின்ன கோணமாக வைப்போம் ஏன்னா ஏஏ சின்ன பக்கம் என்றா இங்கே வைப்போம் ஏ பிசி அப்போ தான் ஆக சின்ன பக்கம் சி பெரிய பக்கம் பி ஆங்க எழுதலாம் வைப்போம் டி தான் பொது வித்தியாசம் பி D, டி கழிச்சா ஏ வரும் சி என்றது பிசாக டி என்னடா கூட்டல் விருத்தி இருக்கு கூட்டல் விருத்தி இருக்கட்டு வயதிலேர்ந்து எடுக்கலாம் நாங்கள் டிசமன் பி சே டி சமன் சி சி இருக்கட்டும் இனி கோணங்களை பற்றியும் சொல்லியிருந்தோம் ஆகப்பெரிய கோணம் சின்ன கோணத்தை விட அல்ஃபா கூட அப்போ இதை நான் ஏ என்று வச்சேன்னு என்றால் இவரான் ஆகப்பெரிய கோணம் ஏச அல்பா என தரப்படுது முக்கோணியின் பக்கங்களுக்கு இடையிலான விகிதத்தை கேட்கணும் இருக்கிற விகிதம் என்னெண்டா பிள்ளையால் ஏ பி சி ஏபிசி என்ன நாங்கள் எழுதலாம் ஏ இங்கே கழிச்சலா வேறு வருது இவர் எப்படி எழுதவும் பிள்ளை நாலு பிஏ வச்சு ஒரு நாள் இருக்கோம் பிசாய டி பி பி சகடி பி சாய டி பி பி சகடி இதுதான் இவள் கேக்குற விகிதம்

B saya D ingul B saha D. Anak kata apa B ingul D ya na? Alah D ingul B. Kurang ke berapa? A B saha A D. B C saya C D. B ya lah dah munda ada pun. A saya C B. Anggalu nuna saya A saha C D. Apa B ingul D yang dah dah berapa?

விடிய பாருங்க விடையில் அல்பா இருக்கு அல்பான்றதார் இங்கே பாருங்க சீசாய ஏ தான் அல்பா அப்ப இங்க எல்லாம் சீசாய ஏ வருதோ அங்கெல்லாம் அல்பா போடலாம் இது சி இது ஏ சிக்கும் ஏக்கும் உள்ள வித்தியாசம் தான் அல்பா அப்ப சீசா ஏக்கு அல்பாவை போட்டோம் என்றால் ஏ சக சிங்கள் ரெண்டுக்கு போடலாம் தொண்ணூறு சாய பி பை டூ அப்போ அவர் ஒருவர் ரெண்டு ரெண்டு விட்டால்

பிசயடி வர்க்கம் சய பி வர்க்கம் 2 மடங்கு B B D பிசயடி என்று எங்களுக்கு D உள்ளி தான் தேவை என்றபடியாக வேறு தலக ஆக்கிரம் பார்க்கணும் மேலே எங்களையும் பிரிச்சு விட்டால் இது வரும் B பீன்கிள் D வர்க்கம் tan வர்க்கம் அல்ஃபா பை

பெருக்கினால் வர்க்கம் 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 சய பை குறுக்கே பெருக்கும்ினர்க்கம் அல்ை யோண்டு வர்க்கம் சக ரெண்டு வர்க்கம் டேன் வர்க்கம் அல்பா பை டூ சகோண்டு வர்க்கம் அல்பா பை டூ

இதுல ரெண்டு கே இந்நாள் ஒரு கே இன் நாள் கொண்ட களியோ கே இன் நாள் டேன் வர்க்கம் அல்பா பை டூ இதுல சயரண்டு கே வர்க்கம் ஒரு கே வர்க்கம் சய மூன்று கே வர்க்கம் சயரண்டு சயரண்டு சயநாலு கே வர்க்கம் டேன் வர்க்கம் அல்பா பை டூ பூஜ்ஜியம் ஒரு கே வர்க்கத்தை வழியில் எடுத்தால்

இதுதான் பிள்ளையா கெட்ட விட பாருங்க பெரிய ஒரு சுருக்கலன்னு ஒன்று வந்தது பாருங்க இதுலேருந்து நாங்கள் பி எடுத்து பிங்க டி எடுத்து அதில் பி இருக்க கூடாது கோணம் பி இருக்க கூடாது அப்ப பி இல்லைன்னா என்ன செய்யணும் இங்க பாருங்க என்ன செய்யணும் நாங்கள் பி வந்துட்டு பி வந்தா என்ன செய்யலாம் கொசைன் விதி அப்பா வச்சு கொஸ்பி எழுதி கொஸ்பியில் அரக்கோணத்தில் டேன் வர்க்கத்தில் எழுதி டேன் வர்க்கத்துக்கு இவரக்கோணம் துறாக்கி பிஏ இல்லாமல் ஆப் பண்ணி இருந்த பி இங்கே பி இல்லை பாருங்க அல்ஃபாவில் மட்டும் எடுத்து சுருக்கி கொண்டு போய் கேயை கண்டு கே கூறிய வழியை கொண்டு திரும்பவும் அந்த விகிதத்தில் போட்டுக்கணும் பெட்டியோரு சுருக்கல் ஒன்று விருது பிள்ளையால் ஸ்டெப் பை ஸ்டெப் கவனமாக சுருக்கணும் அவசரப்படக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு போனால் விட ஒருக்கா நீங்களதை செய்து பாருங்க அடுத்த கேள்வியை பாருங்கோ முக்கோடி ஏபிசியின் பக்கம் பிசியில் பிடி டிஇசி ஒன்று ரெண்டு மூன்று ஆகுமாறு டீ இ புள்ளிகள் உள்ளன பக்கம் பிசியில இருக்காம என்ன பாப்பம் ஏபிசி என்ன ஒன்று ரெண்டு மூன்று ஆகுமாறு என்ன ஒன்று மூன்று എക്സ് അണ്ട എക്സ് അണ്ടാ ഇവർ മൂന്ന് എക്സ് ബിഎ ഡി സമൻ അൽഫാ ടി ബിടാ ഇ സമൻ ഗം ബി ബി ഇവർ അൽഫ ബിട്ട தக்க முக்கோணிகளுக்கு சைன் விதியை பாவித்து சைன் அல்பாச பீட்டா சைன் 5 அஞ்சு அல்பா sin கேமா என காட்டுக சைன் விதி என்று சொல்லி இருக்கணும் பாப்பம் பாருங்க இதில் அல்பாச பீட்டா இருக்குது பீட்டாசேமா இருக்கு அல்பாச பீட்டாவு இருக்கா போய் பாப்பாண்டி அல்பாச பீட்டா இங்க பாருங்க அப்போ இந்த பிஏஇ முக்கோணத்தை எடுத்த மண்ட பீட்டா வரும் பாருங்க முக்கோணி பிஏஇக்கு பிஏஇக்கு சைன் விதியை போட்டால் பாருங்க நாங்கள் சைன் இப்போ அல்பாசக பீட்டா இருக்குல்லோ அப்ப சைன் அல்பாசக பீட்டா வர மாதிரி போடும் சைன் அல்பாசக பீட்டாவின் கீழ் மூண்டெக்ஸ் என்று போடும் மூண்டெக்ஸ் என்று போட்டால் இந்த முக்கிய அடுத்த பக்கம் எது எடுப்போம் அல்பாசா பீட்டா எடுத்துட்டோம் என்றால் இவரை எடுக்கலாம் என்ன சைன் பி யின் கீழ் ஏஇ சைன் பி யின் கீழ் ஏஇ இவரை உண்டு வைப்போம் இனி எங்களுக்கு ஏயும் வார மாதிரி என்றால் பாருங்கோ இந்த முக்கோணி கழுதுவோம் ஏசி கழுதுவோம் முக்கோணி ஏஇசி கழுதினால் சைன் கேமாவின் கீழ் மூண்டெக்ஸ் சமன் சைன் இன் கீழ் சைன் சியின் கீழே ஏன் இப்படியெல்லாம் நம்ம எடுக்கிறா பிள்ளைகள் விடியல இருக்கிற ஃபோன்கள் மட்டும் எடுத்து செய்து கொண்டு போறேன் பீட்டா விடியல இருக்கு கேமா வடியல இருக்கு ரைட் உண்டையும் நண்டையும் பிரிப்போம் சைன் பீட்டாவின் கீழ் மூண்டெக்ஸ் மூண்டெக்ஸ் வெட்டுப்படும் சைன் கேமா இங்கே வெட்டுப்பட்டால் சைன் பியின் கீழ் சைன் சி இருக்கட்டுக்கு அப்போ உடையில இருந்த ரெண்டு கோணம் எடுத்துட்டேன் அல்பாச பீட்டா எடுத்துட்டேன் எடுத்துட்டேன் இனி பீட்டாச கேமா வரணும்னா இந்த முக்கோணி எடுக்கணும் முக்கோணி ஏடிசிக்கு போடணும் இதுக்கு செய்த மாதிரி அப்படி செய்து ஏடிசிக்கு போட்டால் சைன் பீட்டாச கேமா அஞ்செக்ஸ் இந்த பக்கத்தில் இருக்கும் ஏடி சயின்சியின் கீழ் ஏடி என்ன ஏடி எடுக்க ஆசைப்பட நான்டா இது மூணு அடுத்த அப்புறம் இனி மிஸ் பண்ணுற கோணம் வந்து அல்ஃபா இப்போ அடுத்த முக்கோணம் நான் எடுக்கப்பறம் இந்த பக்கத்தான் அல்ஃபா வர மாதிரி அப்போ ஏடி பொது பக்கம் இல்ல இங்கே பிஏ ஏ வெட்டுப்பட்ட மாதிரி இந்த முறை ஏடிஏடி வெட்டுப்படுற மாதிரி எடுக்க போகிறோம்னா இது மூன்று முக்கோணி ஏபிடிக்கு போடுவோம் போட்டால் சைன் அல்பாவின் கீழ் எக்ஸ் சைன் அல்பாவின் கீழ் எக்ஸ்மன் சைன் சி யின் கீழ் சைன் அல்பாவின் கீழ் எக்ஸ் சமன் நாங்கள் சைன் பி எடுத்துருக்கோம் நாங்கள் நீங்க எடுத்துருக்கோணம் பாருங்க முதல் இந்த முக்கோணம் இல்லை எடுத்து நாங்கள் ஓ ஏடி சரி அப்ப இப்ப சைன் பி இன் இந்த பக்கம் ஏடி

இந்த ஸ்டார்ல இருந்து நாங்கள் என்ன எழுதலாம் என்றால் சைன் பீட்டா சக கேமாவின் கீழ் சைன் அல்பா சமன் அங்க சைன் பீங்க சைன்ஸ் இருக்கு அப்ப இவர் தலைவர்களா இருக்கபடியால் சைன் கேமாவின் கீழ் சைன் அல்பா சக பீட்டா இப்ப இருக்கும் பிரிக்க அஞ்ச விட்டுட்டோம் இதுல அஞ்சு எக்ஸ் இருந்ததில்லை அப்ப பிரிச்சால் இவர் இங்கே வருவார் அப்போ குறுக்கே பெருக்கினீங்கள் பெருக்கினீங்களால் குறுக்கே பெருக்கினால் சைன் அல்பா பீட்டா சைன் பீட்டா சக கேமா சமன் அஞ்சு சைன் அல்பா சைன் கேமான்ட்டு வேறு இதுதானே கேட்டார் அப்போ அவர் நல்லவர் அவர் சைன் வீதியை பாவீங்கோன்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் சரியான முக்கோணிகளை தெரிஞ்செடுத்து சைன் வீதியை பாவத்திங்களா சரி அடுத்தது பாருங்க இன்னொரு நல்ல சொல்லியா பார்ப்போம் ஏபிசியில் கோணங்கள் ஏ ஒரு கூட்டல் விருத்தியில் இருப்பின் கூட்டல் விருத்தியில இருந்தால் பொது வித்தியாசம் ஏ இருக்கோணம் சி ஆனா உங்களுக்கு தெரியும் ஏ சக பி சகி சமன் நூற்றி எண்பது அப்ப ஏசி ஏசி ரெண்டு பியை ய போட்டால் B வரும் பை பை த்ரீ பி பை பை த்ரீ என்றால் ஏ சக சி வரும் பை பை ரெண்டு பை பை த்ரீ ஏன்னா இதுல பை பை த்ரீ போட்டீங்க அதாவது இவர் அறுபது ரூபாய் இவர் ரெண்டு பேரும் கூட்டி நூற்றி சரி. ரூபாய் கேள்வி என்னண்டா இது சமன் இது சமன் இது சமன் அரே எனின் கோணம் சீனே காலண்டா பெரிய ஓவியை அவ சந்திரிக்கணும் அதை நான் காட்ட வேண்டியது இல்லை அப்ப நான் அதை எடுத்துக்கொண்டு செய்யலாம் அஞ்சு பாருங்கோ

ரெண்டு கோணத்தை கூட்டைக்குள்ள இது கடைசி மட்டும் நூற்றி எண்பதை விட கூட வரையில அதன நூற்றி எண்பது உள்ளே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மட்டும் எழுதுவோம் முப்பது நூற்றி எண்பது கொஞ்சம் வரப்போம் முதலாவதுபடி எழுப்போம் அப்ப பிக்கு நாங்கள் இதில் அறுபது பாயை கொண்டே போட்டோம் என்றால் ஏக்கு சயவில விட வரப்போது ஏ பெரிது பூச்சம் கொண்டபடியால் இது பொருந்தாது ஏ என்பது முக்கோண கோணம் சயவில் விரை இல்லாது அப்போ அது பொருந்தாது அப்போ மற்றவர் எடுப்பேன் ரெண்டு ஏசக பீசமன் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது பாக பி கறுவதை போடும் நூற்றி ஐம்பது பாக ரெண்டு ஏசமன் தொண்ணூறு பாக ஏசமன் நாற்பத்தஞ்சு பாக என்று வருது அப்போ ஏக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சாத்தியம்னா விட நாற்பத்தஞ்சு பாகம் மட்டும்தான் இப்போ ஏ எடுத்துட்டோம் பி எடுத்துட்டோம் சியை காணலாம் ஏ சக பி சக சி சமன் அல்ல இதில் எடுத்த நாள் ஏ சக சி சமன் நூற்றி இருபது ரெண்டு அதில் போடும் ம் ஏக்கு நாற்பத்தஞ்சு போட்டால் சி சமன் எழுபத்தஞ்சு பாக சிசமன் எழுபத்தஞ்சு பாக என்று வருது ஒருக்கா மெட்டில் போட்டு பார்ப்போம் சரி உண்டு வருதோன்ட்டு என்னதில் ரெண்டு மூணு கோவையில் தந்திருக்கணும் இதை பார்ப்போம் சைன் சி சா ஏக்கு அரை உண்டு பார்ப்போமா சைன் சி சைன் எழுபத்தஞ்சு சாயன் நாற்பத்தஞ்சி சைன் முப்பது அது மாதிரி என்ன தான் வருதுனா வாய்ப்பு பார்க்குறேன்னு சொல்கிறது சொல்லிட்டு சரி சரியோண்டு வாய்ப்பு பார்க்குறேன் அதேமாதிரி மெட்டவர் பாருங்கள்

பாருங்க சய சைன் முப்பது பாக என்று போட வேண்டியிருக்கும் நூற்றி எண்பது சக என்றபடியா சைன் சைனாகவே இருக்கும் ஆனால் மூன்றாம் கால்வட்டம் என்றபடியால் அவருக்கு ஒரு சயவம் முன்னுக்கு போட வேண்டியிருக்கும் சய சய சகவாகி அரிய விட அவர் ஆக சீக்க எழுபத்தஞ்சு பாகை என்றது மிகவும் ஒரு பொருத்தமான விடியாக இருக்கின்றது அடுத்த கேள்வியை பிள்ளைகள் அடுத்த ஒரு நல்ல கேள்வி உண்டும் பாருங்க இதை முக்கோணி ஏபிசியில் வலிமையான குறியீட்டில் முக்கோணியின் பரப்பளவு அரைபிசி சைனியன காட்டுக அது உங்களுக்கு செய்ய தெரியும் ஏபிசி ஒரு கூர்ங்கோணம் முக்கோணியனின் அதன் நிமிர்மயம் எச்சாகும் நிமிர்மயம்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு உச்சியிலேருந்து மற்ற ஒவ்வொரு உச்சியிலேருந்து மற்ற பக்கங்களுக்கு வருகிற செங்குத்துக்கள் சந்திக்கிற புள்ளி ஏச்பிசம் அதாவது அந்த நிமிர்மயத்தில் ஆக்கிர கோணங்களை கேட்கணும் பாப்பம் சங்குத்தருவம் இங்க ரைட் அப்ப இந்த புள்ளிதான் எச் ரைட் A, B, C, இவர் H. கோணங்கள் இருக்க ஆராய்ஞ்சு பாவ முடியாது அப்புறம் இது தொண்ணூறுபாய் இல்லோ இது தொண்ணூறு இது தொண்ணூறு இது தொண்ணூறு பாருங்க கோணங்கள் ஆராயும் இப்ப இந்த முக்கோணி எடுத்து பாருங்க எடுத்தால் இது தொண்ணூறு இது பி அப்ப இது தொண்ணூறு இது பி என்றால் இவர் வெறுவர் தொண்ணூறு சாய பி ஓமோ இல்லையோ அப்பதான் இந்த இந்த முக்கோணத்தில் நூற்றி எண்பதாவது ஆனால் அவர் தொண்ணூறு சாய இந்த குட்டி முக்கோணத்தை பார்க்கணும் இங்கே ஒரு தொண்ணூறு இருக்குது இங்கே ஒரு தொண்ணூறு சாய என்னால் இவர் பி இவர் பி என்றால் இவர் பி அதே மாதிரி வேற ஒன்று எடுப்போம் இப்போ பார்ப்போம் நாங்கள் இவரை பேரம் இவரை பார்த்தீங்கன்னா இது சி இது தொண்ணூறு என்றால் இது தொண்ணூறு சாய சி

ए सह बी प्रकट बी एच सी बी एच सी बी सह सी एच ए सी एच ए ए सह सी जो राइट इन ये नगेटिव ए एच एल बी एच एम ए एच एल இவர் எல் எம் என்ால் எப்படி கே கவனி கவனம் கணக்கு தொடங்கியக்குள்ள பரப்பளவு கேட்டவை அப்போ பரப்பளவு பயன்படுற வாய்ப்புகள் கூட இருக்கு பாப்போம் மூன்று கூட்டல எழுதிருக்கணும் அப்போ என்ன செய்வோம் என்றால் இந்த முக்கோணிண்ட பரப்பளவு ஏஹ்பிண்ட பரப்பளவு பி எச் சிந்த பரப்பளவு சிஹெச் பரப்பளவு மூன்று பேரையும் கூட்டினால் பெரிய முக்கோண்ட பரப்பளவு வரும் என்றது என்ன என்னென்ன ஐடியா எடுத்து நான் பரப்பளவுண்டு கணக்கில் பரப்பளவு கேட்டு தான் கணக்கு தொடங்கி இருக்கு அது உங்களுக்கு ஒரு க்ளூ இதுலேயே பரப்பளவு பாவிக்கப்பட போதுன்றது கணக்கு பரப்பளவு முகோனி ஏஹ்பி சஹ முக்கோணி பிஹெசி சக முக்கோணி சிஹெச் ஏ சமன்முக்கோணி ஏ பி சி பரப்பளவில் ஏஹ்பி என்றா அரை ஆ எல் எம் ஏசகபி எல் எம் சைன் ஏசகபி பிஹெசி என்றால் எம் என் பிசகி

എൽ എം സൈൻ സിക്ക് പോടുവം കെ എ ഉണ്ട് പൊടലാമല്ലോ കെ സി എണ്ണ കെ സി ഉണ്ട് ആ സൈൻ എങ്കിൾ എ സെമൻ സൈൻ ബി എങ്കിൾ ബി സെമൻ സൈൻ സി എങ്കിൽ സി സെമൻ കെ ഉണ്ട് വെച്ച് എഴുതി കാട്ടോണോ സഹ എം എൻ കെ എൽ എൻ കെ ബി എ ബി

ஒரு ஒழுங்க அழு ஏபிசி ஒழுங்கில் ஏன் b கீழ் சிம்பிள் என்ன சிம்பிளா வரும் அப்படி ஆ அப்போ ஐடியாவை பாவிக்கணும் பெரப்பளவு கேட்டிருந்தவே அதால பரப்பளவை பாவிக்கணும்

2 விட்டலாம் sin b sa c angle 2 cos a angle 2 என்ன போடலாம் என்ன b sa c angle 2 என்று 90 sa a angle 2 sin அடுத்தா cos a 90 sa இந்த cos b sa c angle 2 இருக்கட்டுக்கு அது வண்ணும்டா இப்படி பிரிச்சலதி விருகிறேன் 2 விட்டியாத்து lambda sin a by 2 குப்பதிலா போடுவம் cos b sa c angle 2 ஏன் அப்படி போறேன்டா அப்படியா பாய்ட்டு வெட்டுப்பட போகுது வெட்டுப்பட்டாப்புற பிஏன் சிஏ மட்டும் வச்சிருப்போம் பிஇன் சி மட்டும் தான் இருந்தது அப்ப அந்த ஏ நீக்கிறதுக்காண்டி அந்த வேலை செய்யறேன் அப்ப இவரண்டையும் வெட்டி போட்டு இவர பி பை டூ மைனஸ் சி பை டூ அழுது லம்டா வச்சு கொண்டு

ിപ്പാറോ കാട്ട് എ ബൈ ടൂ സമൻ എടുത്തിട്ട് വെച്ചിരിക്കാം എന്ന

பாப் கோட்டாய் ஏ பை டூ எடுக்குது ஓகே இந்த பெருக்கமாக இருக்கிறவருக்கு நாங்கள் ஏற்கனவே எதோ ஒன்று எடுத்து வச்சிருக்கணும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பெருக்கமாக இருக்கிறவர் காட் பி தர இங்கே இதை கொண்டே பாவிப்போம் லெம் டாஸை உண்டுங்க லெம்டாஸை உண்டே இங்கே பாவிப்போம் முதல் நிறுவனத்தை பாவிங்க காட் b பை டூ ப்ளஸ் காட் சி பை டூ என்ன லெம்டாவை கொண்டு வரதுக்குள்ளே இல்லை அதை உண்டு தான் வழி

எக்ஸாமினர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கணக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து கொண்டு போனீங்களேன்றாலே ஐடியா ரெண்ட வார்டில் வேறு ம் அடுத்தது ஏபிசிடி இணையத்தில் மூலவிட்டங்கள் ஏசி ஏடி என்பன இடைவெட்டுகின்றன இணையரமாக வேணா ரைட்

ABC, ABC, இது புள்ளா தீட்டாவா. தக்க முக்கோனங்கள் இரண்டிருக்கு சைன் விதியப் பாவித்து, 2 cot theta, cot beta, cot alpha என காட்டுக. இப்பு பாப்பு, இந்த பக்கங்கள் சமாந்திரம் இது இதிரண்டும் சமாந்திரம். இவர் alpha அண்டா இவர் alpha. ஆ அவர் பீட்டாண்டா இவர் பீட்டா அப்ப இந்த கோணம் வரும் டீட்டா சய பீட்டாண்டு வரும் நாங்கள் என்ன செய்வோம்ண்டா பாருங்கோ மூல விட்டங்கள் ஒன்றே ஒன்று இருசம கூறுடுமெல்லோ இப்போ நாங்கள் இவரை எல் என்று வைப்போம்டா இவர் மேல் இவரை டி என்று வச்சோம் என்றால் இவரும் டி இப்போ ரெண்டு முக்கோணத்தை எடுத்து எல் டிவில் எழுதுவோம் அப்புறம் இல்லைண்டியே நீக்கிவிடுவோம் இங்கே பாருங்க வச்சு கொள்வோம் என்றால் இங்கே இங்கே ம் நாங்கள் இந்த முக்கோணிக்கும் இன்னொரு ஆளுக்கும் எழுதுவோம் இந்த முக்கோணிக்கும் எழுதுவோம் எழுதி போட்டு பார்ப்போம் முக்கோணி ஏ பி ஈக்கு எழுதுவோம் முக்கோணி ஏ பி சைன் விதி எழுதினா சைன் டீட்டாசய பீட்டாவின்கள் எல் சைன் டீட்டாசய பீட்டாவின்கீழ் எல் சமன்

டீட்டாசல் ஒன்று இருக்கு இன்னொரு முக்கோணத்துலேயும் நாங்கள் சைன் விதியை போட்டு கீழே டிஎம் எடுத்து விட்டோம் என்றால் பிரித்து விட்டால் எல் என் பறக்கும் முக்கோணி இவர் எடுப்புமே பிஇசியில் சைன் விதி

பி சி உம் டிசிபி தொண்ணூறு பாகா கோணம் சி தொண்ணூறு ரூபா என்ன பேபி சிரியன் அடுத்த மண்ட ப ரைட் இப்ப

റൈറ്റ് ഇനി വെപ്പം ഇവർ അൽഫാണ്ട് വെപ്പം ഇവർ അൽഫാണ്ട് വെച്ചാൽ ഇവർ അൽഫാ സമാന്തരം തന്നെ അപ്പൊ സൈൻ വിദ്യോണിബിൽ സൈൻ വിധി பாவிச்சமண்டோ ஏபி சைன் டீட்டாவின் கீழ் ஏபி சமன் சைன் டீட்டா சைன் அல்பாவின் கீழ் இதென்று எடுக்கலாம் இந்த பக்கம் தெரியாது அப்போ இந்த பக்கத்தை எடுப்போம் நூற்றி எண்பது theta டீட்டா சக அது இங்கள் அந்த பக்கம்

உங்களுக்கு ஏராளமான கேள்விகள் காட்டியிருக்கு அதாவது எங்களோட பியோர் மேத்ஸ் பேப்பரில் கம்பைன் மேட்சுக்குள்ளே வார முதலாவது பகுதியில் அதாவது பியோர் பகுதியில் வார திரிகோண காணித கேள்வி எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி உங்களை தயார்படுத்தி அது மட்டும் இல்லாமல் திரிகோண கணிதம் எங்களுக்கு அப்ளைட்டில் நிறைய பாடத்தில் வரும் மூவிஸைகளின் சமநிலை புவியர்ப்பு மையம் அப்படி அப்ளைட்டில் நிறைய பாடத்தில் வரும் அப்போ அதுகளுக்குள்ள வார கணக்குகளையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்காண்டி வெக்கச்சக்கமான கேள்வி உங்களை செய்து காட்டியிருக்கு இவ்வளவு கேள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்குமா இருந்தால் பிள்ளையால் உங்களை திருவோண ஆணையத்தில் அசைக்க இல்லாது நல்ல வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க அப்போ இது நாங்கள் இப்போ என்ன இதோடு என்ன முடிக்கிறோம் என்றால் திருவோணியத்தின் ரெண்டாவது பகுதி என்னது முக்கோணியின் பண்புகள் பண்புகள்ன்றது முடிக்கிறோம் அடிப்படை சமன்பாடுகள் தொடங்கி அடிப்படை சமன்பாடு முடிய முக்கோணியின் பண்புகளுக்கு வந்து நாங்கள் முக்கோணியின் பண்புகள் முடிஞ்சிது அடுத்ததாக பார்க்கணும் திருவோணகானித சமன்பாடுகளை தீர்த்தல் குறிப்பாக பொதுத்தீர்வுகள் காணுதல் என்ற பகுதியை பார்ப்போம் அது அவ்வளோ பெரிய பாடம் இல்லை அது ஒரு சின்ன பாடம் அதை பார்ப்போம் அது பார்த்தா பிறகு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிராஃப்ஸ் அதெல்லாம் குட்டி குட்டி ஏரியாஸ் அதில் பார்த்தோமாட்டா திருவண முடிஞ்சது அப்போ நாங்கள் அடுத்ததை பொதுத்தீர்வு காணுதல் என்ற பகுதியில் காணுவோம்